ஒரு பழமையான இல்லை நீண்ட காலமாக இயங்கி வரக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து ரொம்ப நல்ல தரமான பொருட்களை கொடுக்குது, அது ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு புகழ் இருக்கும், ஒரு நன்மதிப்பு இருக்கும். அந்த புகழ் அல்லது நன்மதிப்பு தாங்க, அதாவது அந்த தொழிலினுடைய புகழ் அல்லது அந்த நன்மதிப்பை தான் நற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பண மதிப்பிலானது, அந்த பண மதிப்பிலான ஒரு நன்மையை தான் நற்பெயர்னு சொல்கிறோம். இது கண்ணுக்கு புலனாகாத ஒரு நிலை சொத்து, இதுக்குன்னு உருவம் கிடையாது, இதை பார்க்கவோ தொட்டுணரவோ முடியாது, ஆனால் நிறுவனத்திலேருந்து இதை பிரிக்கவும் முடியாது. நாம் இதை வந்து எப்போ வந்து உண்மையாக உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் நிறுவனத்தை முழுசாகவோ இல்லைன்னா பார்ஷியலாகவோ நம்ம வாங்கும்போது அல்லது விற்கும்போது மட்டும்தான் இந்த நற்பெயரையும் வாங்க முடியும், விற்க முடியும். அப்போ இந்த நற்பெயரை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் நல்ல லாபம் ஈட்டும் திறன் வச்சுருக்கணும், நிறைய லாபம் ஈட்டக்கூடிய திறன் வச்சுருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நற்பெயர் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அது அந்த நிறுவனம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அது முக்கியமான பிளேஸ், அது வந்து முக்கியமான இடத்துல வாடிக்கையாளர்கள் வந்து போகிற மாதிரி இல்லை வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய இடங்களில் அப்படி இருக்கணும். முக்கியமில்லாத இருக்க இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை விட முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய லாபம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது வியாபார நிறுவனம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த நற்பெயர் தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்குறாங்க, சேவைகளை கொடுக்குறாங்க, அதை பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி வியாபார நிறுவனம் எவ்வளோ ஆண்டு காலமாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத அளவு பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க எந்த அளவுக்கு மேலாண்மை பண்ணுறாங்க, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு இது இல்லையா நீங்கள் நாளைக்கு வாங்க அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு அங்கே போனால் நமக்கு அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு திறமை மிகு மேலாண்மை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். அதே மட்டும் இல்லை, உங்களுக்கு போட்டியே இருக்காது, ஒரு சில பொருட்கள்லாம் அங்கே போனால் தான் கிடைக்கும், மற்ற இடங்களில் கிடைக்காதுன்ற பட்சத்தில் அந்த இதுவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் தான். அதே மாதிரி அந்த உரிமையாளர் வந்து ரொம்ப பிரபலமானவராக இருந்தார்னா, இல்லை ரொம்ப அட்ராக்டிவான விளம்பரங்கள்லாம் போட்டு இந்த குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் இழுத்துருந்தாங்கன்னா, இல்லை வாடிக்கையாளர்கள் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே இந்த நற்பெயர் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நற்பெயரை தீர்மானிக்கிறது எதுனா இந்த விஷயங்கள் தான் அந்த நற்பெயரை தீர்மானிக்கும். எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அந்த நற்பெயர் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம மதிப்பிட முடியும். இந்த நற்பெயரை எந்தெந்த நேரத்தில் மதிப்பிடுவதற்கான தேவை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கூட்டாண்மை நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் லாப பகிர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லாப பகிர்வில் வந்து மாற்றம் ஏதாவது ஏற்படும் பொழுது இந்த நற்பெயரை கண்டிப்பாக நாம் மதிப்பிடணும். அது மட்டும் இல்லை, இந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் புதுசாக ஒரு கூட்டாளி சேர்ந்தாலோ இல்லை கூட்டாண்மை நிறுவனத்திலேருந்து ஒரு கூட்டாளி விலகினாலோ அல்லது ஒரு கூட்டாளி இறந்து போயிட்டார் இல்லை கூட்டாண்மையை கலைக்கணும்பா, இப்போ இந்த சுச்சுவேஷனில் எல்லாத்துலேயுமே நம்ம நற்பெயரை கண்டுபிடிப்பதற்கு தேவை ஏற்படுகிறது. இந்த நற்பெயர் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று வாங்கப்பட்ட நற்பெயர், இன்னொன்று தன்னுருவாக்க நற்பெயர். வாங்கப்பட்ட நற்பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொக்கம் அல்லது பொருளை கொடுத்து நம்ம வாங்கப்பட்டது அப்படின்னா அது வாங்கப்பட்ட நற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம நிகர சொத்துக்களை விட கூடுதலாக இருக்கக்கூடிய நிகர சொத்துக்களினுடைய மதிப்பு, அதாவது அதனுடைய கொள்முதல் மறுபயன் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் நற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த பணம் அல்லது பணம் மதிப்பு தானே செலுத்தப்பட்டு வாங்கியிருக்காங்க, அதனால் இதை நீங்கள் கணக்கீடுகளில் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் நிலை சொத்துக்களுக்கு கீழே இந்த வாங்கப்பட்ட நற்பெயரை கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதே செல்ஃப் ஜென்ரேட்டட் தன்னுருவாக்க நற்பெயர் அப்படின்னா, இவங்களா இவங்க தொழிலுக்குன்னு ஒரு சிறப்பம்சம், இவங்களுக்குன்னு ஒரு சாதகமான இடம் இருக்குது, நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, இவங்களுக்குன்னு தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னா, இவங்களே இவங்களுடைய நற்பெயரை உருவாக்கிக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் அது தன்னுருவாக்க நற்பெயர், எது வாங்கப்படவில்லை. இதை வந்து நாம் கணக்கீடுகள் பதிய செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த நற்பெயரை நம்ம மூன்று முறைகளில் கணக்கிடலாம், ஒன்று சராசரி லாப முறை, இன்னொன்று உயர் லாப முறை, இன்னொன்று மூலதளமாக்கல் முறை. சராசரி லாப முறையில் நாம் நற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 3 ஆண்டுகளினுடைய சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க, அது வந்து 2 ஆண்டுகள் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்ற கணக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நற்பெயரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம நற்பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்கணும், அவ்வளோதான். அப்போது சராசரி லாபம் முதல்ல கண்டுபிடிக்கணும்,
அப்போ எத்தனை ஆண்டுகளினுடைய லாபம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3 ஆண்டுகள். அப்போ 3 ஆண்டுகளையும் கூட்டி 3 வகுக்கணும். அப்போ 9000 / 3 = 3000. சப்போஸ் 4 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா 4 ஆண்டுகளையும் கூட்டி 4 வகுக்க வேண்டும். 5 ஆண்டுகள் என்றால் 5 ஆண்டுகளையும் கூட்டி 5 வகுக்க வேண்டும். 10 ஆண்டுகள் என்றால் 10 ஆண்டுகளையும் கூட்டி 10 வகுக்க வேண்டும். ஓகே, இப்போ 3 ஆண்டுகள் தான் 3000 ரூபாய் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அதுதான் சராசரி லாபம். சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நம்ம பெருக்கும் பொழுது 6000 ரூபாய் கிடைக்கிது. இது ஃபஸ்ட்டு மாடல். ஓகே, அடுத்த மாடலில் இப்போ அதே லாபம்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் 1 வருஷம் மட்டும் நஷ்டம்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நஷ்டம்னு கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டை மட்டும் நீங்கள் மைனஸ் போட்டுக்குங்க. அப்போ 2500 - 1500 + 5000 அப்படின்னும் பொழுது 1000 + 5000 6000 / 3 = 2000. கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை 2 = 4000 ரூபாய் அதனுடைய நற்பெயர். ஓகே, அதுக்கு அடுத்தது இதிலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதே சராசரி லாபம் நம்ம வச்சுக்குவோம், அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரெமுனரேஷன். இது வரைக்கும் அவருக்கு பணம் கொடுக்கல பார்ட்னருக்கு, இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக கொடுக்குறோம் 2000 ரூபாய் அப்போ ரேனம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, சராசரி லாபத்திலிருந்து அந்த ஆண்டுக்கு அவருக்கு கொடுத்த ஊதியம் என்னவோ அதை வச்சு கழிச்சிடணும். அப்போ 3000 ரூபாய் நமக்கு சராசரி லாபம் கிடைச்சிது, அதுலேருந்து 2000 ரூபாயை வச்சு கழிச்சோன்னா 1000 ரூபாய் கிடைச்சிது. இந்த 1000 ரூபாய் தான் சரிக்கட்டப்பட்ட பின் இருக்கக்கூடிய சராசரி லாபம், அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அதை வந்து நாம் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்கும் பொழுது நமக்கு வந்து நற்பெயர் கிடைச்சிருது. ஓகே, அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதே சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை திரும்ப திரும்ப நிகழா வருமானம் அப்படின்றது ஒரு 600 ரூபாய் நான் ரெக்கவரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2020 ஓவர் வேல்யூடு, அதிகமாக மதிப்பிடப்பட்டது, அதாவது இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது 300 ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாபங்கள் 3 ஆண்டுகளுக்கும் எடுத்து எழுதிட்டீங்க, 2500, 1500, 5000 போட்டீங்க. திரும்ப திரும்ப நிகழா வருமானம் எந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க? 2019. அப்போ 2019 அந்த 600 ரூபாயை போட்டு கழிச்சிடுங்க. கழிச்சிட்டிங்கன்னா 1900, 1500, 5000 எடுத்து போட்டிங்களா. இப்போ இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது எந்த ஆண்டு? 2020. அப்போ 2019, 2021 டேஷ் போட்டுருங்க, அந்த 20 300 ரூபாய் போடுங்க, அதை வந்து நீங்கள் கழிக்கணும். அப்போ 1900, 1200, 5000 மாறிடுச்சு. இப்போ என்னென்னா, ஒரு ஆண்டினுடைய இறுதி சரக்கிருப்பு அடுத்த ஆண்டினுடைய தொடக்க சரக்கிருப்பு, அது நமக்கு ரூல் தெரியும். அப்போ இந்த இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது 2020, அதனால் 2021 தொடக்க சரக்கிருப்பும் அதிகமாக மதிப்பிடப்பட்டிருக்குன்றதை நாம்ளையும் நினச்சி அதை நம்ம கூட்டிக்கணும். அதை எது கூட கூட்டணும்? இந்த 2021 கூட கூட்டிக்கணும். அப்போ கூட்டின பிற்பாடு வரக்கூடிய லாபம் என்னென்னா, 1900, 1200, 5300. இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணால் சராசரி லாபம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா இது 3 கூட்டி 3 வகுத்தா 8400 / 3 2800. அப்போ கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை 2 பெருக்கிறோம், 5600 தான் அதனுடைய நற்பெயர். ஓகே, அதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே திரும்ப திரும்ப நிகழா வருமானம், அது நமக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு பை ஃபயர், தீயினால் சேதமடைந்தது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கை என்ஷூர் பண்ணல, நாம் வந்து அதை என்ன பண்ணலை அப்படின்னாக்கா காப்பீடு பண்ணலை அப்படின்ற போது, எதிர்காலத்தில் நம்ம காப்பீட்டுக்கான முனைமம் செலுத்த வேண்டி இருக்குது அப்படின்றத தொகை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் கொடுத்துருக்கும் போது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங் இல்லையா, திரும்ப திரும்ப நிகழா வருமானம் 2019 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதை கழிச்சிட்டோம். அதுக்கடுத்து சரக்கிருப்பு தீயினால் சேதமடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எந்த வருஷம்? 2020. அப்போ அந்த விஷயம் தீயினால் சேதமடைந்தால் அப்போ வந்து நம்ம கூட்டிக்கணும். அதை கூட்டி அந்த சரிக்கட்டப்பட்ட பின் இருக்கக்கூடிய லாபத்தை வச்சு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் சராசரி லாபம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் போது 2022500 + 26500 + 26000 / 3 அப்போ 75000 / 3 = 25000 வருது. இந்த 25000 ரூபாயில் இருந்து நம்ம அந்த காப்பீட்டு முனைமத்தை கழிக்கணும். 250 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கழிச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அதாவது நம்ம ஊதியம் கொடுத்துருந்தா எப்படி நம்ம கழிப்போம், அதே மாதிரி தான் காப்பீட்டு முனைமம் கொடுத்துருந்தா சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து காப்பீட்டு முனைமத்தை நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய தொகையை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு நற்பெயர் கிடைச்சிருது. ஓகே, அதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து கூட்டு சராசரி லாபம் முறை. கூட்டு சராசரி லாபம் முறை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 கொடுத்துருக்காங்க, 18, 19, 20, 21 அதனுடைய லாபங்கள் எல்லாமே வரிசலாக எழுதிக்கிங்க, அதனுடைய நிறைகள் எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. இப்போ இந்த லாபத்தையும் நிறையையும் பெருக்கி கூட்டு லாபம்னு போடுங்க. இப்போ வந்து 1000 × 1 = 1000, 2000 × 2 = 4000, 3000 × 3 = 3000, 4000 × 4 = 16000. இப்போ இது எல்லாத்தையும் நிறைகள் எல்லாம் கூட்டினிங்கன்னா 10, இந்த கூட்டு லாபம் எல்லாமே கூட்டினிங்கன்னா 30000.
இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், கூட்டு சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் நம்ம பெருக்கும் பொழுது அந்த நற்பெயர் கிடைக்குது. இந்த கூட்டு சராசரி லாபம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கூட்டு லாபங்களின் மொத்தம் அந்த 30,000 டிவைட் பை நெறிகளின் மொத்தம் 10, அதை போட்டோன்னா 3,000 ரூபாய் கிடைக்குது. அந்த 3,000 ரூபாயை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 2 பெருக்கும் பொழுது 6,000 ரூபாய் கிடைக்குது. அதுதான் அதனுடைய நற்பெயர். ஓகே, அடுத்த மாடலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் ப்ராஃபிட், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. உயர் லாப முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நற்பெயரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ அதில் பயன்படுத்தப்பட்ட முதல் என்ன, சாதாரண லாப விகிதம் என்ன, இந்த சராசரி லாபம் லாபமாக கொடுப்பாங்க இல்லை 3 வருஷம் 4 வருஷம் அந்த லாபம் கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து நீங்கள் சராசரி லாபம் கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி வருதோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சாதாரண லாபம்ன்றது பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போது அதை 20,000 இன்ட்டு 10%, அது வந்து எவ்வளோ வருது, 20,000 ரூபாய் வருது. அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட், உயர் லாபம், அது வந்து என்ன அப்படின்னா, சராசரி லாபத்துலேருந்து சாதாரண லாபத்தை கழிக்கணும். இப்போ சராசரி லாபம் எவ்வளோ, நமக்கு வந்து 50,000, அந்த 50,000 அங்கே கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச சாதாரண லாபம் 20,000, அதை வச்சு கழிச்சோன்னா 30,000. அப்போ இந்த 30,000 நம்ம கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இப்போ 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பெருக்கும்போது அந்த 90,000 ரூபாய், அதுதான் அதனுடைய நற்பெயர். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆன்விட்டி மெத்தட். இப்போ அதாவது ஆண்டு தொகை முறைன்னு சொல்லுவாங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட முதல், சாதாரண லாப விகிதம், சராசரி லாபம் அதை கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அது எவ்வளோ ஆன்விட்டி அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. 10%ன்றது 2.4868 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாதாரண லாபம் கண்டுபிடிங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம் போட்டு பெருக்குங்க. அப்போ 50,000 இன்ட்டு 10/100 போட்டிங்கன்னா 5,000 ரூபாய் கிடைக்குது, அது வந்து சாதாரண லாபம். இந்த சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். உயர் லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, சராசரி லாபத்துலேருந்து சாதாரண லாபத்தை கழிக்கிறீங்க, அப்போ நமக்கு 10,000 ரூபாய் வருது, அதுதான் உயர் லாபம். இப்போ இந்த உயர் லாபத்தை நம்ம நார்மலாக கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் பெருக்குவோம். அப்படி பெருக்காமல் இந்த ஆண்டு தொகை மதிப்பு, இந்த 2.4868 இருக்கு இல்லையா, அதால் பெருக்கினீங்கன்னா 24,868 ரூபாய் வருது, அதுதான் அதனுடைய நற்பெயர். ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாமா. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பயன்படுத்தப்பட்ட முதல், சாதாரண லாப விகிதம், அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து மூலதனமாக்கல் முறையில் என்ன பண்ணுங்கள், கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட், மூலதனமாக்க முறையில் அந்த வந்து என்ன பண்ணும், உயர் லாபம், உயர் லாபத்தில் மூலதனமாக்கல் முறை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கிங்க. சாதாரண லாபம் இந்த 4,20,000 கொடுத்துருக்காங்க, அது 80,000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டிங்க. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க, சராசரி லாபத்திலேருந்து சாதாரண லாபத்தை கழிச்சு 40,000 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நற்பெயர் அப்படின்னும் பொழுது உயர் லாபம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா 40,000, அதை சாதாரண லாப விகிதம் 20% இருக்குல்ல, 20 வகுக்கணும், 20×100 போட்டிங்கன்னா அதுதான் நற்பெயர். இது வந்து மூலதனமாக்கல் முறையில், அதாவது உயர் லாபத்தில் மூலதனமாக்கல் முறை அப்படின்னு கேட்டிருந்தா இந்த ஃபார்மேட்டில் போடணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலதனமாக்கல் முறை அப்படின்னே கேட்டிருப்பாங்க. இதில் வந்து சராசரி லாபம், சாதாரண லாப விகிதம், பயன்படுத்தப்பட்ட முதல், இந்த மூணையுமே கொடுத்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வியாபாரத்தினுடைய மொத்த மூலதன மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வியாபாரத்தினுடைய மொத்த மூலதன மதிப்பு, அதில் இருந்து பயன்படுத்தப்பட்ட முதலை கழிச்சாதான் நமக்கு கிடைக்கக்கூடியது நற்பெயர். அப்போ வியாபாரத்தினுடைய மொத்த மூலதன மதிப்பு அப்படின்றது சராசரி லாபம் டிவைட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. இப்போ சராசரி லாபம் 20,000 ÷10 × 100 போடும்பொழுது நமக்கு எவ்வளோ வருது, 2,00,000 ரூபாய் வருது. அந்த 2,00,000 ரூபாயில் இருந்து பயன்படுத்தப்பட்ட முதலான 150,000 நம்ம கழிச்சா நமக்கு 50,000 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு நற்பெயர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 3 கேள்வி, அந்த கேள்விக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடியே ஆன்சர் என்னன்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு பழமையான